ஹாய் மக்களே, இன்றைக்கி விபி டேஸில் நான் ஒரு இட்லி குக்கர் வாங்கினேன். அதில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு டவுட்டு, அதை நான் உங்ககிட்டே கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, நான் விபி டேஸில் லாஸ்ட் வீக் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த இட்லி குக்கரு. 4,200 ரூபீஸ் வருது. பட் அந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தா அப்படின்னா எனக்கு ஒர்த்தாக தெரியல. அது ஏன் அப்படிங்கிற ரீசன் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், ஏன்னா என்ன ரீசனுக்காக 4,000 ரூபீஸ்க்கு இட்லி குக்கர் வாங்கினேன் அப்படின்னா, அது ஹையான ப்ரைஸ் தான். ப்ளஸ் அதே நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா இட்லி பாத்திரத்தில் எனக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும். ஆனால் இட்லி பாத்திரத்தில் எப்பயுமே சுட்டுப்பேன். ஸோ இந்த சிலிக்கான் ஹோல்டர் இருக்குல்ல, மேஜராக நான் இதுக்காக தான் இந்த பாத்திரமே வாங்கினேன். இந்த சிலிக்கான் ஹோல்டர் இருக்குது. ப்ளஸ் மார்க்கெட்டில் கனமான பாத்திரம் இருக்கா அப்படின்னா, இட்லி பாத்திரத்துக்கு கனமான பாத்திரம் இல்லை. அதுக்காக தான் நான் இந்த ப்ராடக்டே சூஸ் பண்ணால் அவங்க கனமாக இருக்கும்னு சொன்னாங்க. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் ப்ரமோட் பண்ணுறாங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு இப்போது. ஸோ நான் அதனால தான் இந்த ப்ராடக்ட் நம்பி வாங்கினேன். வாங்கின முத நாளே எனக்கு பஞ்சாயத்து. ஃபஸ்ட்டு நான் இட்லி ஊற்றுறப்பெல்லாம் இந்த நாப், இங்கே ஒரு நாப் இருக்குல்ல, இங்கே வச்சுருக்கேன் பாப்பாக்குனால. இந்த நாப் டைட்டே ஆக மாட்டேங்குது, சுற்றிட்டே இருக்குது. அவ்வளோதான், வந்துடும், கையோடு வந்துடும். ஏன்னா இது நான் ஹீட்டில் அன்னைக்கு இது பார்த்துட்டு இட்லி வைக்கிறப்போ ஒன்றும் ஆகலை. இட்லியெல்லாம் மாவெல்லாம் ஊற்றி வச்சுட்டு உள்ளே வைக்கிறப்போ எதுவும் ஆகலை. ரிட்டன் நம்ம எடுப்போம் இல்லையா, இப்படி எடுக்கிறப்போ கையோடு வந்துருச்சு. இது நான் உங்களுக்கு அன்றைக்கே வீடியோ எடுத்து அனுப்பிச்சிட்டேன், அதோடய வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். செகண்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த லாஸ்ட்டு லிட்டில் நம்ம கீழே இருக்கிறப்ப தண்ணி வருது. ஆனால் இது ஹைட்டு, ஹைட் சின்னதாக இருக்கிறனால ஆப்வியஸாக தண்ணி மேலே வரும். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு வைங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ பெரிய பாத்திரம் வைக்கிறப்ப ஆல்ரெடி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி இட்லி குக்கரில் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது நார்மலான ப்ராப்ளம். இன்னொன்று, இதில் கிளாஸ் லிட் கொடுத்துருக்காங்க. இது எப்படி க்ளோஸ் பண்ண முடியுது, நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ண முடியுது. ஆனால் எனக்கு ஹீட்டில் வைக்கிறப்போ, பாத்திரம் ஹீட்டில் வைக்கிறப்போ இது அப்படியே ஓப்பன் ஆகி, மேலே அது ஓப்பன் ஆகி இந்த சைடெல்லாம் இது வருது, இந்த ஸ்டீம் வந்துகிட்டே இருக்குது. நம்ம நார்மல் இட்லி பாத்திரத்தில் அப்படி எனக்கு வந்ததே இல்லை. ஏன் நான் எனக்கு வந்ததில்லை அப்படி சொல்கிறேன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்களோ இதெல்லாம் நார்மல் நார்மல், நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறப்போ இதெல்லாம் நார்மல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ப்ரெஷர் பண்ணி அமுக்கி வச்சோம்னா, சைடில் அந்த கிளாஸ் லிட்டோட மேலே இங்கெல்லாம் தண்ணி வருது. இது நார்மலாக, இதுவும் நார்மல் அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. எனக்கு தேர்ஸ்டே நான் சொன்னேன், நான் ஆல்ரெடி கிளாஸ் லிட் யூஸ் பண்ணுறேன், நானும் இந்த மாதிரி கிளாஸ் லிட்லாம் யூஸ் பண்ணுறேன், யூஸ் பண்ணாதவே இல்லை. எனக்கும் இந்த எட்ஜஸ் எல்லாம் அப்படி வந்ததே இல்லை இது வரைக்கும். நான் இது ஒரு 1.5 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணுறது கிளாஸ் லிட்லாம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கிளாஸ் லிட் அப்படி தான் வரும், அது நார்மல் அப்படின்னு எல்லாமே எதை கேட்டாலும் நார்மல் நார்மல், இதுக்கு மட்டும் அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. வெனஸ்டே அனுப்பினாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு இன்னும் வரல. ஓகேவா, இன்றைக்கி டியூஸ்டே, அக்டோபர் 3rd இன்னைக்கு. ஓகே, அவங்க எனக்கு 28th சொன்னாங்க, நாங்கள் அனுப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இன்னும் வரல, இது என்ன பிரச்சனை? இந்த நாப் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், நாங்கள் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அனுப்பியிருக்கோம்னு சொன்னாங்க. எனக்கு இன்னும் வரல. இன்னொன்று, இந்த கிளாஸ் லிட்டுக்கு நான் கேட்குறப்போ அவங்க பதிலும் சொல்லலை. நான் இந்த அக்டோபர் 2nd லீவு, சாட்டர்டே சண்டே லீவு அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேசாமல் இருக்கேன். இன்னும் அவங்க நான் கால் பண்ணால் எனக்கு கால் பண்ணால் அவங்க எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. பார்த்துக்கோங்க, இதெல்லாம் யோசிச்சு வாங்குங்க. ஏன்னா எனக்கு 4,200 ரூபீஸ்க்கு ஒரு இட்லி பாத்திரம் வாங்கி அது எனக்கு ஒர்த்தா தெரியல. எனக்கு அதில் ஒர்த்தா தெரியறது இந்த சைடில் இருக்கிறதும் இந்த வெயிட் மட்டும்தான். ஆனால் இதுவே குட்டியாக இருக்கிறதுக்கு இந்த வெயிட் ஜாஸ்தியே தவிர, பெரிய பாத்திரமாக இருந்தாலும் இந்த வெயிட் தான் இருக்கும் நினைக்கிறேன். ஐ திங்க் 1.8 kg வருது இது இந்த பாத்திரம். நீங்கள் ஆனால் எனக்கு சொல்லுங்க, எனக்கு பயங்கர டவுட்டு. இதில் தண்ணி வர்றது நார்மலா? நான் உங்களுக்கு அதோட அட்டாச் பண்ணுறேன். இப்போ எதுக்கு இதை நான் வீடியோவாக எடுத்து போடுறேன் அப்படின்னா, எனக்கு தேர்ஸ்டே அவங்க இந்த மாதிரி கிளாஸ் லிட்லாம் நார்மல் அப்படின்னு சொல்கிறப்ப நான் சொன்னேன், அந்த மாதிரி நானும் கிளாஸ் லிட் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எனக்கு கேட்டுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க போர்ட் மீட்டிங்கில் இருக்காங்க, கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அவங்க சைட்லேருந்து வரல. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். எனக்கு அதோட நீங்கள் என்னோட, ஏன்னா அவங்கள்ட்ட கிளாரிஃபை பண்ண மாட்டேங்கிறாங்க டவுட்ஸு. ஸோ நீங்கள் எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்கள், இதெல்லாம் நார்மலா? அதே மாதிரி இதெல்லாம் யோசிச்சு பர்ச்சேஸ் பண்ணுங்கள்.